வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இன்றைக்கி நான் வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியூ டவுன் பார்க்குக்கு வந்திருக்கேங்க. இங்கே குழந்தைங்களுக்கான ஒரு படத்தை போடுறாங்கங்கிறத நான் கேள்விப்பட்டேன். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை நான் பார்த்தது இல்லைங்க. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். நான் தாங்க உங்கள் தமிழ் பையன். அமெரிக்காவில் இருக்கிற புது புது இடங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இங்கே நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இப்போ தான் என் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். நியூட்ரான் பார்க்குங்கிறது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஜான்ஸ் கிரீக் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது நார்மலான பப்ளிக் பார்க்கு தாங்க. நம்ம வில்ஸ் பார்க் ஒரு வீடியோவில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அமெரிக்காவில் இருக்கிற பார்க்கில் இருக்கிற பெவிலியனை நம்மளுடைய தேவைக்கு புக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு பவிலியனில் தான் குழந்தைங்களுக்கான படம் போடுறாங்கங்கிறத நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அதனால தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இது ஒரு பப்ளிக் இவெண்ட்டுங்கிறதுனால இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு போலீஸ் வண்டி இருக்குங்க. நம்ம அப்படியே இந்த சைடு வர்றோம். இதுதாங்க இவெண்ட் நடக்கிற இடம். இங்கே எல்லா மக்களுமே வந்து சந்தோஷமாக கூடியிருக்கிறத நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் வந்து அவங்க வீட்டிலேருந்து இந்த ஃபோல்டபிள் சேர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்துட்டு ஒரு செட்டாக உட்காடுறாங்க. இல்லைனா பிக்னிக் மேட்டை கொண்டு வந்துட்டு புல்லு மேலே உட்காந்து படத்தை பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே அட்லீஸ்ட் 100-200 மக்களாவது இருப்பாங்க. இப்போ ஓடுற படம் பேர் வந்து டிசி லீக் ஆஃப் சூப்பர் பெட்ஸுங்க. இது வந்து ஒரு ரூஃப் இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் போடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கும் போது அவங்க வந்து ப்ரொஜெக்டர் வழியாக ஒரு படத்தை போட்டால் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால் இந்த ரூஃப் கடியில் போடுறாங்க. மக்களுக்கு வந்து நான் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நிற்கிறேன், எனக்கே இந்த படம் தெரியுது. அதுவும் இந்த தியேட்டர் செட்டப்பே ரொம்ப ஓப்பனாக இருக்குங்க. மக்கள்லாம் வந்து உட்காரும் போது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ரசிச்சுட்டு தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. ஆனால் அப்படியும் வந்து ஆடியோ வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. எனக்கு இங்கேருந்து சவுண்ட் ஃபுல்லாக கிளியராக கேட்குது. அதுவும் வெளில படம் பார்க்குறது வந்து புதுசு கிடையாதுங்க. என்னுடைய 5வது கிரேடில் வந்து ஸ்க்ரீன் ஆன் த க்ரீன் அப்படின்னு ஒரு இவெண்ட் மாதிரி நடத்தினாங்க. அதில் வந்து சிங்குங்கிற ஒரு டிஸ்னி படத்தை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டு எங்களை வந்து அவங்க வந்து எங்கள் ஸ்கூலுடைய ஃபீல்டில் உட்கார வச்சு இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய கிரேடில் இருந்தாங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நம்ம இப்போ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். எனக்கு இப்போலேருந்து பெட்ஸ் மட்டும் தெரியலங்க, டிசி சூப்பர் ஹீரோஸும் தெரியுறாங்க. இந்த பார்க்கில் இருக்கிற தியேட்டர் செட்டப்பை தற்காலிகமாக இந்த இவெண்ட்டுக்குன்னு வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்க்ரீன் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இருக்காது. என்னுடைய கராட்டே கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எங்கள் அப்பா இந்த இவெண்ட்டை பற்றி எனக்கு சொன்னார். சரி, வேகமாக வந்து இது தமிழ் பையனுக்காக கவர் பண்ணிடலாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அமெரிக்காவில் வந்து சம்மரில் கூட்டுறாங்கனாலே அங்கே கண்டிப்பாக சாப்பாடு இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ஃபன்னல் கேக்கு விற்கிறது, ஃபன்னல் கேக் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்கோஸ் இந்த மாதிரி விற்கிற மாதிரி ஒரு கூட்டுறக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு கோன் ஐஸு. இங்கே வந்து கோன் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சீவல் ஐஸ் கொடுப்பாங்க. சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வர ஹியூமிடாக வெளில வெயிலாக இருக்குங்கிறதுனால எல்லாருமே வந்து கோன் ஐஸ் போய் வாங்குறாங்க. ஏன் இருட்டினதுக்கப்புறம் படத்தை போடலாம்ல, எதுக்கு இவ்வளோ வெளிச்சத்தோட படத்தை போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் இப்போது 9:00 சம்மருங்கிறதுனால இங்கே சன்செட் ரொம்ப லேட்டாக தான். இதுக்கு மேலே இன்னும் லேட்டானா படம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே படத்தை போடுறாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது எல்லாமே ஃப்ரீங்க. பப்ளிக் பார்க்கில் எல்லாருக்குமே அக்சஸிபிளாக ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. சம்மர் டைமில் ஃபேமிலி வந்து கூடி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுங்க. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னுடைய வீடியோஸில் நான் ஒரு 20 தடவையாவது இதை நான் சொல்லியிருப்பேன். சம்மர்னாலே அமெரிக்காவில் கொண்டாட்டம் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டிஷர்ட்டோட மட்டும்தான் இருக்கேன். நல்லா இந்த சம்மர் வெதரை என்ஜாய் பண்ணி சூப்பராக நம்ம இங்கே எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம். ஆனால் வின்டரில் இந்த என்வைரன்மெண்ட்டே மாறிடுங்க. ஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பஃப்கோட் போட்டுட்டு தாங்க வரணும். வின்டரில் குளிராக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டியே கிடையாதுங்க. நீங்கள் யூஸ்வலி பார்க்கில் கூடுறது இந்த மாதிரிலாம் வந்து சம்மரில் தான் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் வின்டரில் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனாலே நம்ம வந்து இந்த சம்மரில் இந்த மாதிரிலாம் இவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள் இந்த ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை கவனிங்க. உங்கள் ஏர் பலூன் ஒரு ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி தான் ப்ரொஜெக்டே பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் படத்தை இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள். Also,
கிட்டத்தட்ட நம்ம ஊர் திருவிழாவில் திரை போட்டு படம் பார்ப்போம்ல அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த ப்ரொஜெக்டர் கூட ரொம்ப சிம்பிளாக குட்டியாக இருக்குது ஆனாலும் செம்ம கிளாரிட்டிங்க. இவ்வளோ வெளிச்சம் இருக்கும் போதே செம்ம கிளியராக டிஸ்பிளே பண்ணுங்க. The student returns to the teacher. Oh, good. Remarkable. Shut up. I'm his favorite henchman, not you. இங்கே அமெரிக்காவில் இப்படி சம்மரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தாங்க திருவிழா. இங்கே பாதிக்கு மேலே யாருமே படம் பார்க்க வரல, ஆனாலும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்காக தாங்க இங்கே வந்திருக்காங்க. சம்மரில் நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸை ஏற்கனவே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க. உதாரணத்துக்கு ஹாட் ஏர் பலூன். ஹாட் ஏர் பலூனில் என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன் இருக்கிற பலூனை லான்ச் பண்ணி ஒரு குட்டி லேசர் ஷோ மாதிரி போடுவாங்க. இது எல்லாருமே வந்து ஃபீல்டில் வெளில கூடி கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு ஸ்டோன் மவுண்டனும் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து July 4th ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டு அங்கேயும் இன்னொரு லேசர் ஷோ வச்சு எல்லோரும் கொண்டாடுவாங்க. அதனால் சம்மர் நிறைய இங்கே கொண்டாட்டம் தாங்க. என்ன எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது பெருசாக கெமிக்கல் போட்ட எந்த எனர்ஜி ட்ரிங்க்குமே இல்லைங்க. வீட்டில் அப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி நன்னாரி போட்டு தந்த நன்னாரி சர்பத்து. கராட்டையிலேருந்து நான் இப்போ தான் வந்திருக்கேங்கிறதுனால டயர்டாக கூடாதுங்கிறதுனால எப்போவுமே எங்கள் அப்பா வந்து லெமன் ஜூஸ் இல்லைனா நன்னாரி சர்பத் போட்டு கொடுப்பாரு. சூப்பராக இருக்குப்பா. இங்கே நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஏன் படுத்துக்கிட்டே கூட மக்கள்லாம் இந்த படத்தை ஆனந்தமாக பார்க்குறாங்க. இங்கே படம் மட்டும் இல்லாமல் குட்டி பாப்பாஸை குஷிப்படுத்துறதுக்கு இங்கே ஸ்பின் த வீல் கான்டெஸ்ட்டும் நடத்துகிறாங்க. இங்கே பசங்க அந்த வீலை சுற்றி ஏதாவது சர்ப்ரைஸான கிஃப்டை வின் பண்ணலாம். கலர் பென்சில், சாக்லேட், ஸ்டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸை வச்சுருந்தாங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற படம் லீக் ஆஃப் பெட்ஸுங்க. நீங்கள் ஏதாவது பெட்டு வச்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அத்தை வந்து ஒரு 15 பெட்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே நாய்க்குட்டிங்க தான். நீங்கள் வந்து ஏதாவது பெட்டு வச்சுருக்கீங்கன்னா அது என்ன பெட்டுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாய் வச்சுருக்கீங்களா, பூனை வச்சுருக்கீங்களாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது, இன்னும் ஓடிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நான் என்ஜாய் பண்ணுற வயசு தாண்டியாச்சு. இது சின்ன குழந்தைங்களுக்கான படம்ங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு இவெண்ட் நடக்குதுங்கிறத கேள்விப்பட்ட உடனே தான் இங்கே வந்தேன். நான் வந்து வேலை முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த். என்றென்றும் உங்கள் நண்பர்.